சுமதி என்கிற இயற்பெயர் கொண்ட நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன், ஐபிஎஸ் அதிகாரியின் மனைவி, முன்னாள் அமைச்சர் தங்கப்பாண்டியனின் மகள், முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சகோதரி, மருத்துவரின் தாயார் என்று பல்வேறு வகையில் சிறப்புகளை பெற்றிருந்தாலும் கவிஞர், எழுத்தாளர், அரசியல்வாதி, பாடலாசிரியர், பேராசிரியர் என்று தன்னளவிலும் பல திறமைகளை கொண்டவர். தற்போது தென்சென்னை தொகுதி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராகி இருக்கும் தமிழச்சியின் சொத்து மதிப்பு குறித்து பார்க்கலாம். சென்னை நீலாங்கரையில் வசித்து வரும் 56 வயதான தமிழச்சி அடிப்படையில் தனது தொழிலாக விவசாயத்தை குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு நிலபுலன்கள் கொண்ட தமிழச்சியின் நிகர சொத்து மதிப்பு 9,18,00,000 ரூபாய். 33,00,000 வருட வருமானம் வருவதாக கடந்த ஆண்டு வருமான வரி செலுத்தியுள்ளார். இதுபோக ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ரிட்டையர்டான அவரது கணவர் மூலம் 25,00,000 ரூபாயும், மருத்துவராக இருக்கும் மகள் மூலம் 4,00,000 ரூபாயும் வருட வருமானம் வருவது குறிப்பிடத்தக்கது. அசையும் சொத்துக்களாக 6,00,000 ரூபாய் கையிருப்பு, பல்வேறு வங்கிகளில் 1,70,00,000 ரூபாய் பேங்க் பேலன்ஸ், 20,00,000 ரூபாய்க்கு பல்வேறு நிறுவன பங்குகளில் முதலீடு, 14,00,000 ரூபாய்க்கு எல்ஐசியில் சேமிப்பு, 1.5 கிலோ தங்க நகைகள், 1.5 கிலோ வெள்ளி பாத்திரங்கள் என்று 2.5 கோடிகளுக்கு அசையும் சொத்துக்கள் வைத்துள்ளார். அசையா சொத்துக்களாக விருதுநகர் மாவட்டம் கம்பிக்குடி, மல்லாங்கிணறு பகுதிகளில் 1.5 கோடி மதிப்பில் 30 இடங்களில் விவசாய நிலங்கள், சென்னையில் 3 பங்களாக்கள், வணிக கட்டிடங்கள், விருதுநகரில் 2 வீடு, வீட்டுமனை என்று 5 கோடிகளுக்கு அசையா சொத்துக்களும் வைத்துள்ளார். இயல்பிலேயே வசதியான குடும்பத்தை சேர்ந்த தமிழச்சி அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நிலையில் இல்லை என்று அவரது ஆதரவாளர்கள் காலரை தூக்கி விட்டுக் கொள்கின்றனர். மேக்கப்பிற்கு புகழ் பெற்ற தமிழச்சியின் மகளுக்கு குழந்தை பிறந்திருப்பதன் மூலம் பாட்டி ஆகியுள்ளார். 56 வயதிலும் தான் இளமையாக விளங்குவதற்கு இயற்கை உணவுகளே காரணம் என்று கூறும் தமிழச்சி ஜங்க் ஃபுட் ஐட்டம்களை அறவே தவிர்த்து விடுவாராம். கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் ஆகியவற்றை தவறாது உணவில் சேர்த்து கொள்வாராம். இயக்குனர் பாலா படத்தில் பாடல் எழுதியுள்ள தமிழச்சி தங்கப்பாண்டியனை தனது படத்தில் நடிக்க வைத்தே தீர்வது என்று முயற்சி செய்து வருகிறாராம் இயக்குனர் மிஸ்கின். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.